நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹல்வா தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஹல்வா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காயை 3 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு பால் எடுத்திங்கன்னா நல்ல கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக இருக்க வெல்லம் சேர்க்குறீங்கன்னா நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. முழுமையாக கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலோட கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தேங்காய் பால் நல்லா வத்திட்டு நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது எண்ணெயை ரிலீஸ் பண்ணும், அதாவது தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் பண்ணும். அந்த எண்ணெயே போதுமானது இந்த அல்வாவுக்கு. நல்ல ஒரு க்ளோசினஸ் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். முழுமையாக திக்காயிட்டு இந்த பேனில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காய் பால் வத்தி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அல்வாவோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவுன பிளேட்டில் இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை லெவல் படுத்திக்கோங்க. லெவல் பண்ணினதுக்கப்புறமா அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரமாவது இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு இந்த அல்வா வந்து நல்லா கெட்டியாயிட்டு வர்றதுக்கு. அதனால் பொறுமையாக நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அல்வா. ஏன்னா நம்ம இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, அதே மாதிரி சர்க்கரை கூட சேர்க்கல, அதே போல் ஃபுட் கலரும் சேர்க்கலை. இந்த அல்வாவுக்கு நல்ல கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டார்க்கான வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது போல் லைட் கலர் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அல்வாவும் லைட் கலரில் தான் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு இது போல் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.